தென்னிந்திய திரையுலகமே அதிகப்படியான எதிர்பார்ப்புடன் காத்திருந்த ஒரு படமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் திரைப்படம் இன்றைய தினம் உலகம் முழுக்க வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 4000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இன்று வெளியாகி இருக்கும் நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை 900க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் காலை 9 மணிக்கு முதல் காட்சியானது தொடங்கி இருக்கிறது. அதற்காக அதிகப்படியான ரசிகர்கள் ஒவ்வொரு திரையரங்குகளிலும் கூடியிருந்து நடிகர் ரஜினியின் புகைப்படங்கள் அமைந்திருக்கக்கூடிய பேனர்களில் பாலாபிஷேகம் உள்ளிட்டவை செய்து கொண்டாட்டங்களை செய்து வருவதை பார்க்க முடிகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நடிகை ரம்யா கிருஷ்ணன் இணைந்து நடித்த, அதாவது படையப்பா படத்தில் கடைசியாக நடித்திருந்தனர். 24 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த இருவரும் இணைந்து ஒரே திரையில் காட்சி இருக்க போது பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக தென்னிந்திய நடிகர்களாக இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய மோகன்லால், சுனில், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சமன்னா, யோகி பாபு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரபலங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றனர். இந்த ஜெயிலர் திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். சென்னையை பொறுத்தவரை பிரதான திரையரங்குகள் அனைத்திலுமே ஜெயிலர் படத்தின் முதல் நாளுக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று திரைப்படம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் நடிகர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு சென்றிருக்கின்றார். திரைப்படத்தை பார்த்துவிட்டு எப்படி இருக்கு என்று சொல்லுங்கள் என்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்ததையும் பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் 9 மணிக்கு முதல் காட்சி வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்கள் பட்டாளமாக குவிந்து அதிகப்படியான பேனர்களை வைத்து டிஜே செட்டப்கள் எல்லாம் வைத்து பாட்டுகள், அதாவது நடிகர் ரஜினி நடித்திருக்கக்கூடிய பாட்டு திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பழைய பாட்டுகளில் இருந்து தற்பொழுது வரை இருக்கக்கூடிய அனைத்து பாட்டுகளையும் தொடர்ச்சியாக பிளே செய்து நடனங்கள் ஆடியும் பாலபிஷேகம் செய்து தேங்காய்கள் உடைத்து பட்டாசுகள் வெடித்து மேலதாளங்களுடன் கொண்டாட்டத்துடன் கொண்டாடி வருகின்றனர். யானை பொம்மைகள் எல்லாம் கொண்டு வந்து அதனையும் காட்சிகள் படுத்தி ரசிகர்களுடன் உற்சாகமாக கொண்டாடி வருவதை பார்க்க முடிகிறது. இந்த ஜெயிலர் திரைப்படத்தின் பாடல்களாக இருக்கக்கூடிய காவாலா, ஹுக்கும், கலாவாணி, கண்ணையா, ரத்தமாலை ஆகிய பல்வேறு பாடல்களும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்ததை பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக ரோஹிணி திரையரங்கை பொறுத்தவரை அதிகப்படியான ரசிகர்கள், அவரின் பல ஆண்டுகளாக ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக இன்றைய தினம் பிளைட்டில் வந்து நேரடியாக திரையரங்கு வாசலில் காத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். அது மட்டுமின்றி யார் வந்தாலும் வரவேற்போம் என்றும் விஜய் ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலும் எந்த ஒரு இதுவும் இல்லை என்றும் ரஜினி விஜய் ரசிகர்கள் என்ற பாகுபாடு ரஜினி திரைப்படத்தை கொண்டாடுவோம் என்றும் அவரின் திரைப்படத்தை அவரை ஸ்கிரீனில் பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருப்பதாகவும் ரசிகர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதையும் பார்க்க முடிகிறது. பல்வேறு ரசிகர்கள் தற்பொழுது வரை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. ரோஹிணி திரையரங்கை பொறுத்தவரை நடிகர் ரஜினிகாந்தின் மகளாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நேரில் வந்து திரைப்படத்தை பார்க்க இருக்கிறார். அவரும் நேரில் கற்றுக்கிறார். மற்ற திரையரங்குகளிலும் பல்வேறு பிரபலங்கள் வந்து ஜெயிலர் படத்தை பார்க்க இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரையரங்கில் தற்பொழுது ரசிகர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். 9 மணிக்கு சரியாக ஜெயிலர் திரைப்படம் முதல் காட்சி வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்கள் பல்வேறு விதத்தில் கொண்டாடி வருவதை பார்க்க முடிகிறது.